Hello friends, welcome to Spice Up. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு அழகான ஹில் ஸ்டேஷன் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹில் ஸ்டேஷனோட நேம் ஆணைக்கட்டி. இந்த ஹில் ஸ்டேஷன் கோயம்புத்தூர்லேருந்து 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. நீங்கள் இதே வேறு ஊர்லேருந்து வரீங்க அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து 50 கிலோமீட்டர்ஸ், அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 43 கிலோமீட்டர்ஸில் ஆணைக்கட்டி போயிடலாம். பைக் ரைடர்ஸ்க்கெல்லாம் இது ஒரு ரொம்ப யூனிக்கான ஸ்பாட்டுங்க. டெஃபினட்டாக இது ஒரு வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம வடவெளியிலேருந்து ஆணைக்கட்டி போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் தான். போகிற வழியிலே வந்துட்டு ஃபுல்லாக க்ரீனாக அழகாக இருக்குது பாருங்கள். 4:00 அந்த மாதிரி டைமிங்கில் கிளம்பியிருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம வியூ பாயிண்ட், அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரெசார்ட் இதெல்லாம் பார்த்துட்டு ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி ஐடியா. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம லெஃப்ட் எடுக்க போகிறோம். ஆணைக்கட்டிக்கு இங்கேருந்து 20 கிலோமீட்டர்ஸ். ஸோ நம்ம லெஃப்ட் எடுத்தாச்சுங்க. இங்கேருந்து ஜஸ்ட் 20 கிலோமீட்டர்ஸில் நம்ம ஆணைக்கட்டி ரீச் ஆயிடலாம். ஆணைக்கட்டியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ்லேயே நம்ம கேரளா பார்டர் ரீச் ஆயிடலாம். இந்த வேலையை பார்த்துட்டிங்க அப்படின்னா ரைட் சைடில் ஹில் வியூ ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. ஆணைக்கட்டி வில்லேஜ் பற்றி சொல்லணும் அப்படின்னா இங்கே 1000க்கும் மேலே ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஸோ அவங்களோட மெயின் பிஸ்னஸே வந்து செங்கல் சோள தான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே செங்கல் சோளம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே இருக்கிற மக்களோட மெயினான பிஸ்னஸே வந்து செங்கல் சோளம் தான் சொல்கிறாங்க. ஏன்னா இங்கே பூமியோட மண் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே செம்மண் நிறையா கிடைக்குது. ஸோ அதனால் இங்கே இருக்கிறவங்களோட மெயினான பிஸ்னஸ் வந்து செங்கல் சோளம் தான். பாருங்கள், போகிற வழியில் ரெண்டு பக்கமுமே நீங்கள் நிறைய செங்கல் சோளம் பார்க்கலாம். 1000க்கும் மேலே செங்கல் சோளம் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது இவ்வளோ செங்கல் சோளம் இருக்கிறதுனால இந்த ஏரியாவுக்கு பேர் வந்துட்டு பிரிக் சிட்டி ஆஃப் கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆணைக்கட்டி வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகளால் சூழப்பட்டு ரொம்ப பசுமை வாய்ந்த பகுதியாக இருக்குது. ஸோ இதுக்கு ஏன் ஆணைக்கட்டின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா இங்கே நிறைய யானைகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்துட்டு போகும். ஸோ அதனால்தான் இந்த ஏரியாவுக்கு ஆணைக்கட்டின்னு பேர் வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ 4:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ஹில் வியூவோட சூப்பராக கிளைமேட் இருக்குது. ஸோ பைக் ரைடு வந்தீங்கனாலும் சரி, கார் ரைடு வந்தீங்கனாலும் சரி, இங்கே இது ஒரு ப்ளசண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு 1-day ட்ரிப் மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நிறைய ரெசார்ட்ஸ் இருக்குது, அதுலேயும் புக் பண்ணி நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றி பார்க்குறதுக்கு அதிகமாக இடம் எதுவும் இல்லைனாலும் இங்கே வந்துட்டு வியூ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான இடங்கள்லாம் இருக்குது. இப்போ நம்ம ஒரு வியூ பாயிண்ட் கிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ வாங்க அந்த வியூ பாயிண்ட் போகலாம். இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ் போனதையுமே வந்துட்டு நமக்கு ஒரு அழகான வியூ பாயிண்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்தாச்சு நம்ம வியூ பாயிண்ட்டுக்கு. சூப்பரான ஏரியாங்க. இங்கே இறங்கி ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, இந்த கிளைமேட் என்ஜாய் பண்ணுறது, வியூ என்ஜாய் பண்ணுறது, இதெல்லாமே பண்ணலாம். ஸோ நம்ம வியூ பாயிண்ட்டில் இறங்கியாச்சு பாருங்கள். ஒரு 5:00 டைம் இருக்கும். பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது லொக்கேஷனு. ஹில் வியூ நேச்சரோட ரொம்ப அழகாக இருக்குங்க. இங்கே நீங்கள் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம்.
நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க அப்படின்னா ஆனைக்கட்டி ஒரு சூப்பரான பிளேஸ், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். இதே நீங்கள் வெளியூர்லேருந்து வந்தீங்க அப்படின்னா ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற கிளைமேட் என்ஜாய் பண்ணலாம். வின்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 18 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கிளைமேட் போகும்னு சொல்கிறாங்க. சம்மர்ஸில் 35 டிகிரிஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த வியூ எல்லாமே ரொம்ப அமேசிங்காக இருக்குது. டெஃபினட்டாக இது ஃபோட்டோஷூட்க்கு ரொம்ப அருமையான பிளேஸ். ஸோ இங்கே வியூ பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம மேலே போகிறோம் ரெசார்ட்டுக்கு. போகிற வழியில் எல்லாமே வந்துட்டு யானைகள் ஜாக்கிரதை போர்டு வச்சுருக்காங்க, அதெல்லாமே நீங்கள் க்ராஸ் பண்ணி போகலாம். ஆனைக்கட்டி வந்து கடல் மட்டத்துலேருந்து 430 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லா கிளைமேட்லேயும் நம்ம போய் என்ஜாய் பண்ணலாம் ஆல்ரவுண்ட் இயர். பட் ஆனால் வந்துட்டு செப்டம்பர் மந்த் ரொம்பவுமே நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஏன்னா கொஞ்சம் அந்த மழை பெஞ்சு அந்த மாதிரி கிளைமேட் நல்லாயிருக்கும் அப்படின்றாங்க. ஸோ நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா செப்டம்பர் மந்த் போகிற மாதிரி பிளான் பண்ணுங்கள். நம்ம ரெசார்ட் கிட்ட வந்தாச்சு. வேறு என்ன டூரிஸ்ட் பிளேசஸ் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நிறையா வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ ரெசார்ட்ஸ் நிறையா இருக்குது. நிறைய போகிற வழியில் சின்ன சின்ன கோயில் கூட நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீலகிரி பயோஸ்பேஸ் நேச்சர் பார்க் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் நீங்கள் மறக்காமல் விசிட் பண்ணி பார்க்கலாம். நேச்சர் பார்க் டெஃபினட்டாக என்ஜாய் பண்ணுவீங்க. கிட்ஸ் எல்லாம் போனாங்கன்னா அங்கே நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் நிறைய சின்ன சின்ன ரிவர் இருக்குது. சிறுவாணி ரிவர் கூட அங்கே இருக்குது. இப்போ உங்கள் ஃபேமிலியோடு போகிறதுக்கு ஒரு நல்ல பிளேஸ்னு சொல்லலாம். பைக் ரைட் போகிறவங்களுக்கும் இது ஒரு அமேசிங்கான பிளேஸாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குன்னு. இதிலேருந்து நம்மளுக்கு வனத்துறை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே செக் போஸ்ட் போர்டு வச்சுட்டாங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு டிப்பிக்கல் ஃபாரஸ்ட் அந்த ஏரியாக்குள்ளே என்ட்ராக போகிறோம். இப்போ ஆனைக்கட்டி டவுனுக்குள்ளே என்ட்ரு ஆயாச்சு. உள்ளே ஃபுல்லுமே வந்துட்டு நிறையா கடைகள் இருக்குது. ஸோ நீங்கள் ரெசார்ட் போகிறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வாங்கிட்டு போய்க்கலாம். இப்போ நம்ம கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோங்க. இப்போ செக் போஸ்ட்லாம் க்ராஸ் பண்ணி கேரளாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம ஆனைக்கட்டி பிரிட்ஜ் மேலே போயிட்டுருக்கோம். ஸோ இங்கேருந்து நம்ம டவுன் க்ராஸ் பண்ணி நம்ம ரெசார்ட்டுக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே செக் போஸ்ட்டு என்ட்ரு க்ராஸ் பண்ணிட்டோம். இப்போ கேரளாக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஸோ அட்மாஸ்ஃபியரே மாறுதுங்க தமிழ்நாட்டிலேருந்து. இங்கே பார்த்தீங்கன்னா கேரளா ஆட்டோஸ் எல்லாமே மாறுது. ஸோ இங்கே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு நம்ம ட்ரிப்பை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ அங்கேருந்து க்ராஸ் பண்ணி வந்தாச்சு. இன்னுமே க்ரீனிஷாக இருக்குது. சைடு ஃபுல்லுமே மலை வாழைப்பழம் போட்டிருக்காங்க. பார்த்திங்கன்னா கம்பி வேலி ஃபுல்லாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னா மெயினாக யானைக்காக தான் போட்டிருக்காங்க. எல்லாமே எலக்ட்ரிக் ஃபென்ஸ் தான். ஸோ இப்போ ஒரு 5:30 அந்த மாதிரி டைம் ஆயாச்சு. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயாச்சு. ஆன் த வேல வந்துட்டு இந்த வாரியர் ஃபவுண்டேஷன் பார்க்கலாம் நீங்கள். இதெல்லாமே ரொம்ப அழகான இடமா இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து க்ராஸ் பண்ணி தான் நம்ம ரெசார்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். இப்போ நம்ம ரெசார்ட் கிட்ட வந்தாச்சுங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப க்ரீனிஷாக சூப்பராக இருக்க பிளேஸே. ரொம்ப காமான பீஸ்ஃபுல்லான பிளேஸ் இது. அங்கங்கே யானைகள் ஜாக்கிரதை போட் போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இருட்டுக்கு முன்னாடி நம்ம அந்த பிளேஸை ரீச் பண்ணிட்டோம்.
நம்ம ஃபைனலி நம்ம ரெசார்ட்டை ரீச் பண்ணியாச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம ஸ்டே பண்ணி பார்க்க போகிற ஹனிவில் ரெசார்ட். பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக அமேசிங்கான பிளேஸில் இருக்குது. ஸோ வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே ரூம் ஸ்டே எவ்வளோ அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கிறவங்க கிட்ட என்கொயரி பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ சார்ஜ்? அவங்களே சொன்னாங்க ரூம்க்கு வந்துட்டு 3000 ருபீஸ் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே ரெசார்ட்குள்ளே என்ட்ரன்ஸில் பார்த்ததையுமே மேலே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது. அது இல்லாமல் கீழே சைடில் எல்லாமே வந்து நிறையா ரூம்ஸ் இருக்குது தங்கிறதுக்கு. ஸோ அங்கே ஒரு பெஞ்ச் போட்டிருக்காங்க, ஸ்டோன் பெஞ்ச். ஸோ கீழே ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்டே பண்ணுற ரூம்ஸ் தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான லொக்கேஷனில், ரொம்ப காமாக, ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு. கிளைமேட்டும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 20-30 ரூம்ஸ் வரைக்கும் ஒவ்வொரு இதுக்குள்ளே இருந்துச்சு. ஸோ ஃபேமிலியோடு வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு ரொம்ப சேஃபான பிளேஸும் கூட. இது வந்துட்டு டீ காஃபி இந்த மாதிரி குடிக்கிற, டைம் ஸ்பெண்ட் பண்ணுற ஏரியா. இங்கேயும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லொக்கேஷன், ஆம்பியன்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பாருங்க எவ்வளோ ப்ளசண்ட்டான வியூன்னு. நாங்கள் போயிருந்தப்போ பெருசாக ரஷ் இல்லாமல் ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. சைடில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ரோசஸ் வச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே வியூ. இடமும் உங்களுக்கு நிறையா இருக்குது, வாக்கிங் போகிற அளவுக்கு நிறைய இடம் இருக்குது. ரோசஸ் எல்லாமே அவ்வளோ பெருசு பெருசாக இருந்துச்சுங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ ஈவினிங் 6 o'clock அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சுங்க, அந்த லைட்ஸ்லாம் ஆன் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போய் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துக்க போகிறோம். வாங்க போய் இந்த கிளைமேட்டுக்கு ஒரு சூடான டீ என்ஜாய் பண்ணலாம். இங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா சைடில் ஒரு அழகான தக்காளி செடி வந்துட்டு இருந்தது. பாருங்களேன் இந்த கிளைமேட்டுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ நம்ம இப்போ லைட்டிங் ஃபுல்லாக ஆன் பண்ணியாச்சு. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு நம்ம டீ பிரேக் என்ஜாய் பண்ணலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேமிலியோட ஃபன் டைம் என்ஜாய் பண்ணுறதுக்கு பில்லியர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கேம் விளையாடிட்டே வந்துட்டு நம்ம ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ நிறைய டேபிள் சேர்ஸ் இருந்துச்சு. இந்த கேம் கூட நீங்கள் விளையாடிட்டே, நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு வந்து கேம் விளையாடிட்டு நீங்களும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ரொம்ப ஜாலியாக இங்கே ரெசார்ட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த கிளைமேட்டுக்கு ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு இடமா இது இருக்கும். ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நீங்கள் கோயம்புத்தூரில் இருக்கீங்க, இல்லை வெளியிலேருந்து கோயம்புத்தூர் வரீங்க அப்படின்னா ஆனைக்கட்டியில் இந்த ரெசார்ட்டுக்கு வந்துட்டு போங்க. டெஃபினட்டாக இது ஒரு மறக்க முடியாத வண்டர்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். உங்கள் கிட்ஸ்க்கும் இது ரொம்ப மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் நீங்கள் ஸ்டே பண்ணிவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இந்த ரெசார்ட்டோட லிங்க்கு, காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.